அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிஞ்சிக்க போவது நேத்திரம் பூண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க. இம்மூலிகையானது தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. இது காடுகள், புதர் போன்ற இடங்கள், வேலி ஓரங்கள், இங்கெல்லாம் தரையோடு படருகின்ற ஒரு செடியினமாகும். இது மற்ற செடிகளை பற்றி வளரும் பொழுது 4 அடி வரையில் வளரக்கூடியது. இது கம்பி போன்ற கொடியில் லேசான கூர்மையுடன் கூடிய 4 இலைகள் ஒன்றான கூட்டு இலைகளாக அமைந்திருக்கும். இதனுடைய பூக்கள் வெண்மை நிறத்தில் ஒற்றை இதழ் கொண்ட நாகப்படம்போல் நடுவில் வரி போன்ற ஒரு அமைப்பில் காணப்படும். சிறு காய்களை கொண்ட இச்செடியானது விதைகள் மூலமும் பதியத்தின் மூலமும் இனப்பெருக்கம் ஆகிறது. இதனுடைய இலை தண்டு மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. இதற்கு மாற்றுப்பெயராக நேத்திரப்பூடு, கண்கட்டி பூடு, நேத்திர மூலி, அற்றிலை பொருத்தி என்றும் இன்னும் இதற்கு அநேக பெயர்களும் உண்டு. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்திங்கன்னா, நேத்திரம் பூண்டால் கண்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள், அதாவது பார்வை மங்கல், கண் எரிச்சல், பீளை தள்ளுதல், வெள்ளெழுத்து, பூவிழுதல், சதை வளர்ச்சி, பார்வை குறைபாடு, ஒற்றை தலைவலி, இவைகள் தீரும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம். நேத்திரம் பூண்டினை கொண்டு வந்து வேர் பகுதியை நீக்கி துண்டு துண்டாக அரிந்து ஒரு மெல்லிய காட்டன் துணியில் வைத்து முடிச்சு கட்டி 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில் மூழ்கும்படியாக வைத்து 15 நாட்கள் சூரிய புடமிட்டு, அதாவது பகலில் நன்றாக வெயில் படும்படி வைத்து சாயங்காலம் எடுத்து மூடி வைத்து விட வேண்டும். இதுபோன்று 15 நாட்கள் வைத்து எடுக்க வேண்டும். இந்த எண்ணெயை மாலை வேளைகளில் 2 துளிகள் கண்களில் விட்டு வர ஆரம்ப நிலை கண் காசம், கண்ணில் பூவிழுதல், கண்ணில் சதை வளருதல், பார்வை குறைபாடு, பார்வை மங்கல் யாவும் நீங்கும். இந்த எண்ணெயை காதில் விட்டு வர ஒற்றை தலைவலி நீங்கும். அதாவது இடதுபுறத்தில் வலித்தால் வலது காதிலும், வலதுபுறத்தில் வலி ஏற்பட்டால் இடது காதிலும் விட வேண்டும். இந்த பூண்டின் தண்டு பகுதி இலைகள் இவைகளை விளக்கெண்ணெயில் 15 நாட்கள் சூரிய படமிட்டு சுத்தமான துணியை கொண்டு வடிகட்டி கண்களில் 2 துளிகள் விட்டு வர கண் எரிச்சல், கண் சிவத்தல், கண்ணில் நீர் வடிதல், சர்க்கரை நோயினால் கண் பார்வை மங்குதல் இவைகள் அனைத்தும் குணமாகும். இதனை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது சிறப்பான பலனை தரும். இந்த நேத்திரம் பூண்டானது கண்ணுக்காகவே சிறந்த மருந்து அப்படின்னு குறிப்பிட்டாலும் இது இன்னும் பல வேலையையும் செய்துங்க. அதாவது ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, மூட்டுக்கு மூடு வலி ஏற்படும், வீக்கம் கண்டு இருக்கும், இது போன்ற ஒரு நிலையில் இந்த நேத்திரம் பூண்டை கொண்டு வந்து சிறிது மஞ்சள் கூட்டி பட்டு போல் அரைத்து அந்த வீக்கம் கண்ட இடத்தெல்லாம் அப்ளை பண்ணும் பொழுது வீக்கத்தை குறைத்து வலியையும் போக்கிடுங்க. இப்படிப்பட்ட இந்த நேத்திரம் பூண்டை வீட்டு தோட்டத்திலும் ஜாடியிலும் வைத்து வளர்க்கலாங்க. இது கண்களை இமை காப்பது போல நமது கண்ணை இந்த பூண்டு காபந்து பண்ணும். அதனால் பயன்படுத்தி நலம்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.